என்னடா இது இப்படி இப்படி சோதிக்கிறியே கடவுளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால என்னை கொஞ்ச நேரம் உட்கார சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர். நான்லாம் சத்தியம் சொல்ல, இங்கே சத்தியம் பண்ணு, என் மேலே என் மேலே சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணிப்போ. நான் உன்னை ஹாஃப் அன் அவர்லாம் உட்கார சொல்ல. உனக்கு என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்ன? எனக்கு வாமிட் வாமிட்டா வர மாதிரி இருக்கு, சரி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க உட்காரு அப்படின்னு. உங்களோட தூங்கலாம் வாங்கி வந்துடும் தண்ணி எடுத்துட்டு வந்து உட்காருன்னு சொன்னேன். பேசி ஜெயித்து விட்டாடா, புத்தியை தீட்டி ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாயடா. 10 மணி ஆயிடுச்சு, லைவ் போடணுமா? சரி தூங்கலாம், கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு வச்சேன். கம்யூனிட்டி போஸ்ட்ல என்ன தெரியுமா போட்டிருப்பா இருக்கேன், சாரி கைஸ் இன்னைக்கு வரைய வயிறு வலியா இருந்துச்சு. என்னைக்கெல்லாம் வயிறு வலி போஸ்ட் போடுறானோ அதெல்லாம் பொய், நம்பவே நம்பாதீங்க. வணக்கம் பிரவீன் ஹைவரோ. ஐயோ ஊர்ல இருக்க பஞ்சாயத்துல நம்ம ஐயோ கேர்ள்ஸ் ப்ளீஸ் ஐயோ டென்ஷன் பண்ணுறாங்களே. இருங்க கைஸ் ரிப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன் வாட்ஸ்அப்பில். சும்மா சும்மா வாட்ஸ்அப் ரிப்ளைலாம் இல்லை, வீடியோ ஷேர் பண்ணிட்டு நான் லைவை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஹா முடிஞ்சு. சத்தம் தான் கேட்குது, ஒன்றும் இல்லை ப்ரோ, மெசேஜ் ரிப்ளை பண்ண ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. சாரா அக்கா சின்ன கேப் கூட விடுறது இல்லை, வாதி அண்ணன்னு கலாய்ச்சிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் அப்போவே அந்த மாதிரி இப்போ சொல்லவா வேணா? யோ வாதி அந்த மீசை தான் உனக்கு கெத்து. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. விரிவிருடி என் மீசைக்கு பார்த்து ஒருத்தர் சொல்லிடு, ஒரு ஆள் நல்ல ப்ரோ, நல்ல மனிதன். சாரா சிஸ் கேபிஒய் ட்ரை பண்ணாமே, செம ஜோக்ஸ் போடுறாங்க. டூ மச், இது டூ டூ மச். அதெல்லாம் ஜோக்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கேர்ள் பேசினாலே இப்போ ஜோக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு டம்மி, நான் திருப்பி பேச ஆரம்பிச்சேன்னா காலி, நல்லா அமைதியாக இருக்கா. ரஜினி சார் மாதிரி இருக்கீங்க தல. ஐயோ ப்ரோ யார் ப்ரோ நீ? ஜீவா ப்ரோ, லவ் யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ. யாருலே அது ரஜினின்னு சொன்னது? வாதி சேராம் முன்ன பின்ன ரஜினிய பார்த்துருக்கீங்க மொமெண்ட்? அது டைமிங் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 தகனு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா கலரா? ஆமா நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியாச்சு. ஈஸியா ரைட்ஸா சிவராம் ப்ரோ? ஏன் என்னாச்சு ப்ரோ? நாங்கள் போகாத ஈஸியாக ரைட்ஸா? ப்ரோ நீங்கள் வேறு. ஏ எவ்வளோ ரைட்ஸ் போயிருப்போம் ஈஸியாரில்? அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு வந்துருப்பீங்க, நான் தான் உட்காந்து மாடு மாதிரி உட்காந்து முறுக்கி முறுக்கி ஓட்டணும். ஓகே ப்ரோ, மலிங்கா மாதிரி இருக்கீங்க. மலிங்கா மாதிரியா பவுலிங்? இப்போ கரெக்ட், நான் பேட்ஸ்மேன் ப்ரோ, பவுலர் இல்லை. சச்சின் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ப்ரோ ரோஹித் சர்மா மாதிரி இருக்கீங்க. இது டூ மச், இது டூ டூ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ரோஹித் சர்மா சச்சின் யாராக இருந்தாலும் ப்ரோ. பிரெயின் லாரா மாதிரி இருக்கீங்களா ப்ரோ? பிரெயின் லாரா ஒரு என்னுடைய ஃபேவரட் பிளேயர் ப்ரோ. வெஸ்ட் இண்டியன்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு 2-3 பிளேயர்னா அதில் பிரெயின் லாரா ஒன்று, சிவனரின் சந்திரபால், அதுக்கப்புறம் உலகத்துக்கே பிடிச்ச கிறிஸ் கெயில். என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ப்ரோ. டிராயிங் கேமா அந்த? இது டிராயிங் கேமா? லாலாமா டிராயிங் கேம் இல்லைன்னா தூங்க மாட்டான், அதனால தான் நான் வந்து டிராயிங் கேம் விளையாட யோசிக்கிறேன். நம்ம முடிஞ்சோடி வச்சா ஒரு கேம் விளையாட்டு போயிடுறேன், அன்றைக்கி அப்படி தான் ஒரு கேம் விளையாட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணி வரைக்கும் விளையாடுனா?
எங்கயாவது பொருந்துதா பாருங்க. ஏய், யார பார்த்து கருப்புங்கற? தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஆமா, ஓ கலர் காட்றியா? போய் கலர் வச்சு என்ன பண்ண? இந்த பிளாக்ஸ்க்கு நீ என்ன திகு திகுதுன்னு முன்னெல்லாம் பிளாக்ஸை தான் கல்யாணம் பண்ணிருக்க தெரியுமா? பிளாக்ஸை தான் கல்யாணம் பண்ணி கம்மனி தமிழ்நாடே கொந்தளிக்கும் இப்படிலாம் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா 2XL வெர்ஷன் ப்ரோனி செமல அது என்ன? எப்படி வி ஸ்டார்ட் த ஜெர்னி ஆஃப் தி காம்படிட்டிவ் அண்ணா? அது நிறையா பேசிட்டேன் ப்ரோ, அது பேசி பேசி எனக்கு போர் அடிச்சிருச்சு. அது மட்டும்தானா எனக்கு? அதாவது காம்படிட்டிவ் தான் எனக்கு ஃபுல்லா தெரியும். நீங்க அதை கேட்டு கேட்டு எனக்கு பேசி பேசி சலித்து போயிடுச்சுரா. ரெண்டு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன்டா. இதை தான் என்ன இப்போ நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க? இதெல்லாம் நான் ரெண்டு வருஷமாகவே பேசிக்கிட்டு இருக்கேன். காம்படிட்டிவ் 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 எப்படி வர்றது, என்ன பண்ணுறது, எப்படி போகிறது, இதுவும் அதான் பேசணும்னு செய்வேன். அதெல்லாம் வந்துட்டு இவன் ஐடியில் இருக்கும்போது ஸ்பெல்லிங் கூட தெரியாது இவனுக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறான்னு இவங்க அப்பா அடிச்சுப்பார். அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. அரைத்தவாய் அரைக்கும் இல்லைப்பா, கண்டென்ட் பண்ணா இருக்கு.